வணக்க நண்பர்களே, எதிரியாக துணிபற்றவனை துரோகியாகிறான் என்ற ஒரு கூற்றோடு இன்றைய பதிவு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கின்றேன். இந்த பதிவில் நீங்கள் கேட்கலாம், இந்த பதிவுக்கும் துரோகிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறாண்டா? ஆம் நண்பர்களே, இன்றைய பதிவு தமிழின துரோகியாக. ஈழத்தை பொறுத்தளவில் நீங்கள் அனைவரும் அறிந்தது கருணா அவர்கள் தமிழின துரோகியாக இருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் ஒருவரும் ஈழம் சார்ந்த விடயத்திலும் துரோகியாக இருக்கிறார். தமிழ்நாடு சார்ந்து தமிழ் மக்கள் சார்பான விடயங்களிலும் அவர் துரோகத்தனமான செயற்பாடுகளைத்தான் செய்த வண்ணம் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நிச்சயம் துடைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஐயா திருமாவளவன் அவர்களை பற்றிய பதிவுதான் நண்பர்களே. நிச்சயமாக நீங்கள் அனைவரும் தெரிந்தபடியேதான் ஈழத்தை பொறுத்தளவில் எங்களுடைய தேசிய தலைவரோடு நீண்ட காலம் நெருக்கமாக பழகிவிட்டு போரானது மௌனித்த கையோடு ராஜபக்ச குடும்பத்தோடு சேர்ந்து விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டு அங்கே வரும் வேளையில் கூட பரிசு பொருட்களை வேண்டி வந்தார் என்னுடைய கடந்த கால பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே ஈழத்தமிழர்களுக்கு தமிழின துரோகிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அங்கே பல தமிழர்கள் இன்றளவும் அவர்களை நம்பியபடி இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அங்கே கட்சிகள் எவ்வாறு நடக்கிறேன்னு சொன்னால், சாதிகள் அடிப்படையில் தான் தங்களுடைய கட்சிகளை நடத்திய ஒன்றும் இருக்கிறார். அதாவது ஆதித்தமிழர்களை வைத்துக் கொண்டு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நடத்திய வண்ணம் இருக்கின்றார். அதே வேளையில் இன்னும் ஒரு பக்கமாக பார்த்தீர்கள் என்றால், இரண்டு பெரிய சாதி கட்சிகள் அங்கே இருக்கிறது. மற்றொரு சாதி கட்சியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்தார். பின்பு அன்புமணி அவர்கள் அதை இப்பொழுது எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பன்னியர்கள் என்ற சாதி அடிப்படையில் அங்கே மிகப்பெரிய கட்சியாக இருந்தும் இரண்டு கட்சிகளும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கே அன்புமணி ராமதாஸை பற்றி பின்பாக பேசலாம். அதற்கு முன்பு எங்கள் ரப்பர் நாட்காலி ஐயாவை பற்றி பேசிவிட்டு வரலாம் நினைக்கின்றேன். இன்றைக்கு ஒரு காணொலி பதிவு ஒன்றை பல நண்பர்கள் அனுப்பியிருந்தார்கள். அந்த பதிவை பார்த்ததும் நிச்சயமாக நண்பர்களே, இதற்கு பின்பும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மான தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆதி தமிழர்கள் இவரை ஒரு தலைவராக ஏற்று நீங்கள் பின்னால் இருப்பீர்களாக இருந்தால், வெக்கம் மானம் ரோசம் எல்லாவற்றையும் மூட்டை காட்டிவிட்டு நிர்வாணமாகத்தை நிற்ப வேண்டிய அந்த சூழ்நிலையைத்தான் இருப்பீர்களே தவிர, இவருக்கு உண்மையில் மானம் ரோசம் உள்ளவர்கள் எவருமே ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்பதை இந்த காணொலியின் ஊடாக நான் தெரிந்து கொண்டேன். நண்பர்களே, அந்த காணொலியை சற்று பாருங்கள், பார்த்துவிட்டு என்னுடைய விளக்கத்தை வழங்குகிறேன், பாருங்கள். தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல. நண்பர்களை பார்த்திருப்பீர்கள், இந்த வேளையில் ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. வடிவேலுக்கு இருப்பார், இதற்கு பிறகும் வெள்ளையும் சொல்லையுமா எங்க அலைகிறாய் என்பது போல அந்த கேள்வியானது இருக்கும். அதைத்தான் நான் இங்கே கேட்க விரும்புகின்றேன். திருமாவளவனின் இப்படியான ஒரு கேவலமான அரசியல் கொள்கையை சுமந்தபடி தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது என்பதை இதைவிட எடுத்துக்காட்டு வேறு எதுவுமாக இருக்க முடியாது என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், அங்கே ஊடகவியலாளர்கள் முன்வைக்கின்ற கேள்வி, இங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்று அங்கே போராடி கொண்டிருக்கிறார்களே, ஆகவே நீங்கள் இங்கே நின்று தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டும் என்று போராடுகிறீர்கள். அதே போல உங்களுடைய கட்சி விசிகா கட்சியை இப்பொழுது வேற்று மாநிலங்களுக்கும் அவர் கடத்தி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் ஆந்திரா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவருடைய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கட்சியில் ஆகவே அங்கே இருக்கின்ற கட்சிகள் இதற்கு எங்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுங்கள் என்று ஆதரவாக பேசுவார்களா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு திருமாவளவனுடைய பித்தலாட்டம் வெளியானது என்றுதான் சொல்ல வேண்டிய நண்பர்களை, பாருங்கள். நாங்கள் இல்லை இல்லை, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுக்கான தேவைகளுக்கு போராடுவது போன்று அவர்கள் அந்த மாநில மக்களுக்காக, என்ன அந்த மாநில மக்களின் கோரிக்கை, தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, ஆகவே அவர்களின் பக்கம் நின்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இல்லை, அது வசனம் நான் சொல்லவில்லை, அந்த கட்சியா என்று கேட்கத்தான் தோன்றுகிறது நண்பர்களே. ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமான் அடிக்கடி கேட்பார், அங்கே பாஜக கட்சியை கேட்பார், இங்கே தமிழர்களுக்கு தண்ணி தரக்கூடாது என்று உங்களுடைய அங்கே இருக்கின்ற கட்சியை கேட்டு ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்றால், பாஜக இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு பதிலையும் அதே போல கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு வேறு ஒரு பதிலையும் வழங்குவார்கள். அதே விடயத்தை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், ஆதித்தமிழர்கள் இதற்கு பின்பும் உங்களுக்கு தண்ணி வேண்டி தருவார்கள், இவர்கள் உங்களுக்காகத்தான் போராடுகிறார்கள், உங்களுக்கு பின்னால் தான் அவர்கள்
எல்லாம் செயற்பாடுகளையும் செய்கிறார்கள் என்று நம்புவீர்களாக இருந்தால் இதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. இனி வரும் காலத்தில், இன்றைக்கு 2024, இனி வரும் காலத்திலாவது சாதிகள் அடிப்படையில் எந்த கட்சிகளையும் தமிழர்கள் பின்பற்றக்கூடாது. சாதிகள் அடிப்படையில் வருகின்ற திருமாவளவன் கட்சியாக இருக்கட்டும், அல்லது ராமதாஸ் அவர்கள் தொடங்கிய அன்புமணி ராமதாசனுடைய அந்த கட்சியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு தமிழர்கள் தமிழர்களாக நீங்கள் வெளியே வர வேண்டும் என்கின்ற தாழ்மையான கோரிக்கை ஈழத்தமிழனாகிய நான் வைத்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், இவர்கள் உங்களை வைத்து சாதிய அமைப்புகளை வைத்துக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டு திரிகிறார்கள். நம்பிக்கை இதை விட கேவலம் உலகில் எதுவாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமைக்காக போராடுவோம், அதே கட்சி அங்கே நின்று மற்ற மாநிலத்தவர்களுக்காக போராடும் என்றால் அது எங்களுக்கான கட்சியே இல்லையே. நீங்கள் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கிறீர்கள்? விலாங்கு மீன் அளவு செயற்பாடு தானே உங்களிடம் இருக்கிறது. தலையை இங்கே காட்டுவது, அங்கே நின்று வாளை காட்டுவது, இது எவ்வளவு கேவலமான செயற்பாடு! திருமாவளவன் அவர்களை உண்மையை சொல்ல போனால் சிலர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள், சிலர் என்பதை விட பலர் என்று சொல்வதுதான் நியாயம் இருக்கிறது. பலர் என்ன கேட்டிருந்தார்கள், தம்பி நீங்கள் என்னதான் திருமாவளவனை துரோகி என்று சொன்னாலும் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் என்று தானே அழைக்கிறார். நிச்சயமாக நண்பர்களே, அண்ணன் சீமானுக்கு நியாயம் நேர்மை எல்லாம் புரியும் என்று நம்புகிறேன். அவருக்கு நிச்சயமாக தெரியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அவரை அண்ணன் என்று அழைக்கிறார் என்று தான் நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நண்பர்களே, நாளைக்கு எந்த எதிரியாக இருந்தாலும் நேரே சந்திக்கின்ற வேளையில் சில வேளைகளில் அங்கே அண்ணன் என்று அழைக்க வேண்டிய தேவை நிர்பந்தம் வயதுக்கு முதிர்ந்தவராக இருப்பதனால் அதன் காரணமாக அடிப்படையில் அழைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு பார்வை என்னிடம் இருக்கிறது. எனவே தான் சொல்கின்றேன், நான் சீமானுக்கும் இந்த விடயம் நன்றாக புரியும். இப்பொழுது பார்த்துக்கள் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கும் இவர்கள் நியாயமானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்கவில்லை. அங்கே தேசிய தலைவரோடு ஒன்றாக இருந்து ஏன் தேசிய தலைவரை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிய எத்தனையோ மாவீரர்கள், தேசிய தலைவரை காணாமலே எத்தனையோ மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடியாக கொடுத்துக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தேசிய தலைவரோடு இருந்து தேசிய தலைவர் சமைத்து கொடுத்து ஒன்றாக இருந்து உணவர் விட்டு பாலச்சந்திரனை அங்கு கொண்ட கொலைகாரர்கள் அழைக்கின்ற வேளையில் வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் கலட்டி விட்டு அம்மனமாக ஓடி சென்று நக்கிவிட்டு வந்தவர் தான் இந்த திருமாவளவன். மன்னிக்க வேண்டும், கோபம் தான் வருகிறது. அப்படியான ஒரு திருமாவளவன் இன்றைக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தண்ணி வேண்டும் என்று தமிழர்களுக்கு வீசிக்க இங்கால் போராடுமாம். ஆனால் அங்கே கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு பாருங்கள், அந்த மாநில மக்களுக்காக அங்கே நின்று அவர்கள் ஆசன வாயில் துடைப்பார்கள் என்று சொன்னால் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் துடைத்தறிய வேண்டும். இந்த கட்சிகள் சாதி கட்சிகள் எதுவும் தேவையில்லை. அதே போலதான் இங்கே நீங்கள் பலரும் கேட்டிருப்பார்கள், என்ன தம்பி எப்பொழுது பார்த்தாலும் திருமாவளவனையே விமர்சிக்கிறியே, ஏன் நீங்கள் இன்னொரு சாதி கட்சி இருக்கிறது பாமக என்ற சாதி கட்சி இருக்கிறது அவர்களை பற்றி ஏன் விமர்சிப்பதில்லை? அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை குழப்புவதாக இல்லை, அவர்கள் தங்களுடைய அரசியலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய கருத்தும் தவறுதான் நண்பர்களே. அவரும் குறிப்பிடுகின்றார்கள், எப்படி என்று சொன்னால், நாங்கள் அந்த அதிமுகவோடு கூட்டணி எக்காலத்திலும் போக மாட்டோம், வானம் இடிந்தாலும் பூமி எழுந்தாலும் எரிமலை வெடித்தாலும் என்றெல்லாம் பல வசனங்களை சொல்லி எக்காலத்திலும் கூட்டணி போக மாட்டோம் என்றார்கள். அடுத்த கணமே நாக்கை பிரட்டி கொண்டு அப்படியே கூட்டணி சேர்ந்தார்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இவர்களை நம்பி அங்கே பின்னால் இருக்கின்ற மக்கள் அவர்களும் அந்த கட்சிகளை எதிர்த்திருப்பார்கள். பின்பு இவர்கள் சென்று கூட்டணி சேர்கின்ற வேளையில் அவர்களோடு சென்று இவர்களும் கைகொடுக்க வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு ஒரு சங்கடமான அவமானகரமான நிகழ்வாக இருக்க முடியும் என்பதுதான் நான் என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு பாஜக கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடே அங்கே பாஜக கட்சியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது, அங்கே பாஜக கட்சி காலூன்றி விடக் கூடாது என்பதற்காக நிற்கிறது. ஆனால் பாமக கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கின்றார், இங்கே பூச்சியத்துக்கு கீழே இருக்கின்ற பாஜக கட்சியோடு அவனாவது கூட்டணி வைப்பானா என்று விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களோடு கூட்டணி நண்பர்களே, இது எவ்வளவு எவ்வளவு கேவலமான விடயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்படியாக இன்றைக்கொரு பேச்சு நாளைக்கொரு பேச்சும், அதே போல தமிழர்களுக்கு ஆதரவற்று சாதிகளை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற கட்சிகளை தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும். இது வெளிப்படையாக பொதுவாகத்தான் பேசுகின்றேன். திருமாவளவன் கட்சியாக இருக்கட்டும், விசிக கட்சி ஆதித்தமிழரை பயன்படுத்துகிறது, அதே போல பாமக கட்சி வன்னியர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது,
வருகிறது என்பது திட்ட தெளிவாகிறது. சாதிகளை ஒழித்துவிட்டு தமிழர்களாக நீங்கள் ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதற்கு இந்த தலைவர்களுடைய எடுத்துக்காட்டு, அவர்களுடைய உண்மை முகங்கள் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதைக்கு மீறியும் தமிழர்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அடிமைகள் ஆவதை யாரும் தடுத்துவிட முடியாது என்பது உண்மையான விடியம் என்று கூறிக்கொண்டு, நண்பர்களை துரோகிகளை நாங்கள் களையெடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது, விழித்துக் கொள்ளுங்கள், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதிவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். ஈழம் நாளை மீளும் மறைக்கும் இனப்போர் இங்கே உண்டடா.